international, state, national. In the certificate, ki ivlo da value. The reason enna nu kekringla? Vera onnum illa. In the games oda certificates nammalku endha edathilum proyojanam padadhu. Enna kaaranam? This is not an Olympic game. Idhukku adutha pacham Asian games liyum idhu illa. Adutha pacham nationals liyum illa. Adutha pacham school games federation or CBSE games oda list liyum idhu kedaiyadhu. Koranja pacham RDS, BDS நடத்தக்கூடிய ஸ்டேட்டோட கேம்ஸ் லிஸ்ட்லயும் இந்த கேம் இடம் பிடிக்க கிடையாது. அப்போ இந்த சர்டிபிகேட்டோட நிலைமை திஸ். இப்போ நம்ம இவ்வளவு வருஷமா இந்த கேம்ஸ் நம்ம பிராக்டிஸ் பண்றோம். அப்ப நம்மளுக்கு எப்படி அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ப்ரொஃபஷனலா எடுக்கிறீங்களா இல்ல ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் போறீங்களா அப்படின்ற இந்த ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஸோ நீங்க ப்ரொஃபஷனலா எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்க எடுக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, அது எய்தர் ஒலிம்பிக் கேம்ஸ்ல இருக்கணும் இல்ல ஏசியன் கேம்ஸ்ல இருக்கணும். அப்படி இல்லனா நேஷனல் ஓபன் நேஷனல்ஸ், அதாவது கேலோ இந்தியா அப்படின்னு நடத்தக்கூடிய அந்த நேஷனல் கேம்ஸோட லிஸ்ட்ல இந்த கேம் இருக்கணும். அப்படி இல்லனா இந்த பர்டிகுலர் கேம் பாத்தீங்கன்னா, ஸ்கூல் அதாவது யூனிவர்சிட்டி இல்லைன்னா ஸ்கூல்ஸ் படிக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து அந்த ஸ்கூல் கேம்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டி கேம்ஸோட லிஸ்ட்ல இது கண்டிப்பா இருந்தாகணும். SGFI னு சொல்லக்கூடிய நேஷனல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட லிஸ்ட்ல இது இருந்திருக்கணும். எதுவுமே இல்ல அப்படின்ற இந்த பட்சத்துல கடைசி லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டேட் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய கேம்ஸோட லிஸ்ட்ல அந்த கேம் இருக்கணும். அப்போதான் இந்த சர்டிபிகேட் வேலிட் ஆகும். என்ன காரணம், எப்படி வேலிட் ஆகும்னு பாக்கலாம். சோ கேம்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, நிறைய இடத்துல வந்து நம்ம சர்டிபிகேட் கொடுப்பாங்க, பார்ட்டிசிபேட்டா இருந்தாலும் சரி மெடலிஸ்டா இருந்தாலும் சரி. இந்த சர்டிபிகேட் எங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்கூல் லெவல் கேம்ல இருக்கீங்க அப்படின்னா, உதாரணம் சொல்ல போனா நம்ம ஸ்டேட் நடத்தக்கூடிய ஆர்டிஎஸ் பிடிஎஸோட சர்டிபிகேட் எங்க உங்களுக்கு வேலிடேஷன் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் இல்ல 11th இல்ல 12th படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த சர்டிபிகேட் நீங்க காலேஜ் என்ட்ரி ஆகுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். SGFI சொல்லக்கூடிய நேஷனல் கேம்ஸ் இது யார் நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, இவங்க நடத்துவாங்க இந்த கேம்ஸ். இப்ப நீங்க வந்து மெட்ரிகுலேஷன்ல ஸ்டேட் போர்டா இருக்கீங்கன்னா, அவங்களுக்கு இந்த கேம்ஸும், சிபிஎஸ்இல இருக்கக்கூடிய பசங்களுக்கு சிபிஎஸ்இ நேஷனல் கேம்ஸ் அப்படின்றும் நடத்துவாங்க. இந்த கேம்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அடுத்தபட்சம் போறதுக்கு அவங்களுக்கும் சேம் ஃபார்மேஷன் த ஹையர் ஸ்டடிஸ் போறதுக்கு இது பிரயோஜனமா இருக்கும். பட் த திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஃபார்ம் 4 கொடுக்கப்படும். என்ன காரணம்னா, நேஷனல் லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்றதுக்காக. இதுக்கு அடுத்தபட்சம் இப்ப நீங்க காலேஜ்ல இருக்கீங்க, இந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய கேம்ஸோட சர்டிபிகேட்ஸ் பாத்தீங்கன்னா, ஆல் இந்தியா இன்டர் யூனிவர்சிட்டி மேட்சஸ் நடத்துவாங்க. இந்த கேம்ஸ் ஓட லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபார்ம் 3 கொடுக்கப்படும். அதுல கேம்ஸ் வின் பண்றவங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஓபன் கேம்ஸ் இருக்கு, ஓபன் நேஷனல்ஸ் இருக்கு. இந்த ஓபன் நேஷனல்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு வந்து ஃபார்ம் 2 கொடுப்பாங்க. இந்த ஃபார்ம் 2 எதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் போர்டோட ஜாபுக்கு இது ப்ரெஃபரன்ஸ் நிறையவே கொடுக்கும். ஓபன் நேஷனல்ஸ்ல மெடல் பண்றவங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுப்பாங்க. ஃபார்ம் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு தான் ஃபார்ம் 1 கொடுப்பாங்க. இப்போ இந்த கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அப்ப நம்ம வேஸ்டா ஏன் நம்ம மத்த கேம்ஸ்ல நம்ம ஏன் போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம், எதுக்கு நான் டோர்னமெண்ட் போறேன், எதுக்கு எங்க நம்மளோட மாஸ்டர் வந்து டோர்னமெண்ட் கூப்பிட்டு போறாங்கன்னா, நம்மளோட கோச்சஸ் நம்மளோட மாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட கான்பிடன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு சில கேம்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, வூஷு இருக்கு, குன்ஃபு இருக்கு. இந்த கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒலிம்பிக்ல கிடையாது. ஆனாலும் இந்த கேம்ஸ் வந்து உங்களோட செல்ஃப் லெவல் கான்பிடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கு. ஆனா சர்டிபிகேட்லாம் வேல்யூவே இல்ல. இப்போ நான் என்ன மாதிரியான கேம் நான் சூஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒலிம்பிக்ல என்னென்ன கேம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். போன வாட்டி பாக்குறதுக்கும் வரக்கூடிய நாட்கள்ல பாக்குறதுக்கும் ஒலிம்பிக் கேம்ஸ்ல வந்து ஆட் பண்ணிருப்பாங்க இல்ல நெக்லெக்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஸ்கூல் ஃபெடரேஷன் ஆஃப் கேம்ஸ்லயும் பாத்தீங்கன்னா சில கேம்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க உள்ள. அதே மாதிரி நேஷனல்ஸ் கேம்ஸ்ல பாத்தீங்கன்னா கேம்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த மாதிரியான கேம்ஸ் நம்ம சூஸ் பண்ணி போக போது நம்மளோட சர்டிபிகேட் நல்ல வேல்யூவா இருக்கும். நான் ஜஸ்ட் என்னோட கான்பிடன்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நான் சில ஆட்டை நான் கத்துக்கிறேன், நான் சில கேம்ஸ்க்கு நான் போறேன் அப்படின்னா, இட்ஸ் அப் டு யூ. ஆனா அந்த சர்டிபிகேட்ஸ் உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சோ நீங்க இல்ல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பசங்களை ஒரு கேமை சூஸ் பண்றீங்க அப்படின்னா,
ஒலிம்பிக்ல என்ன கேம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த கேம்ஸ் சூஸ் பண்ணுங்க. உங்க பசங்க எந்த கேம்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ அந்த கேம்ஸ்ல எடுத்துட்டு போய் போடுங்க. இந்த எல்லா கேம்ஸ், அதாவது ஒலிம்பிக் கேம், ஏசியன் கேம்ஸ், ஓபன் கேம்ஸ், எஸ்ஜிஎஃப்ஐ கேம்ஸ், ஆர்டிஎஸ்பிடிஎஸ் கேம்ஸ், இந்த எல்லா கேம்ஸ்லயும் வந்து கேஷ் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருக்காங்க. அது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் மெடலிஸ்டுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. இது இல்லாம நம்மளோட தமிழ்நாட்டுல வந்து சிஎம் ட்ராஃபின்னு ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த சிஎம் ட்ராஃபிலையும் வந்து கேஷ் அவார்டு வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும். உங்களோட பசங்களை கேம்ஸ் நீங்க விடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அவங்கள எந்த கேமை நீங்க சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறீங்களோ அந்த கேமை ஒலிம்பிக்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த பசங்களை அந்த கேம்ல போடுங்க. சோ தட் அந்த பசங்களுக்கும் ஒரு ஃபியூச்சர் கிடைச்ச மாதிரியும் இருக்கும், நீங்க செலவு பண்ணக்கூடிய காசுக்கும் பிரயோஜனமா இருக்கும்.